ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கார்த்தி செல்வகுமார். இந்த வீடியோவில் ட்ரெயினில் சேஃபாக ஜேர்னி பண்ணுறது எப்படி அப்படின்றத பற்றி தான் ஷேர் பண்ணி போகிறேன். என்ன தம்பி புதுசாக சொல்கிறீங்க? ட்ரெயினில் நாங்கள் நிறையா போயிருக்கோம், டிக்கெட் எடுப்போம், ஏறி படுப்போம், நிம்மதியாக தூக்கிட்டு காலைல போய் இறங்கிடுவோம். இதில் என்ன சேஃபு ஜேர்னி? ஹெல்மெட் போடணுமா இல்லை சீட் பெல்ட் போடணுமா அப்படின்னு கேட்குறீங்களா? அதெல்லாம் தேவையில்லை. ஆனால் ரயில்களில் கடைபிடிக்க வேண்டிய சில அடிப்படையான ஒரு ஒரு விஷயங்கள் இருக்குது, அதை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணி போகிறோம். சில நேரங்களில் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய, உயிரிழப்பு கூட ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு சில தவறுகள் நம்ம செய்யக்கூடிய எளிய ரொம்ப சின்ன தவறுகள், ரொம்ப சின்னதாக, ரொம்ப பெரிய தவறுகள் கிடையாது, ரொம்ப சின்ன தவறுகள் அந்த மாதிரி. அதேமாதிரி நம்ம பொருட்களை எப்படி சேஃபாக கொண்டு போகிறது அது, அப்புறம் வந்து நம்ம ட்ரெயினில் நம்ம செய்யக்கூடிய காமெடி, காமெடினா நியூசன்ஸ் நிறைய செய்வோம். நமக்கு தெரியாது ஆனால் அந்த நியூசன்ஸ் என்ன பண்ணுறோம் எப்படி பண்ணுறோன்றது நமக்கு தெரியாது. பக்கத்தில் வரக்கூடிய பயணிகளுக்கு வந்து ரொம்ப நியூசன்ஸாக இருக்கும், அது வந்து மற்றவங்க நடக்கிறப்ப காமெடியாக இருக்கும், அது நமக்கே அந்த மாதிரி ஒரு நடந்துச்சு அப்படின்னா தான் அது நியூசன்ஸ் அப்படின்றதே நமக்கு புரியும். இந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறோம். ட்ரெயினில் செய்யவே கூடாத விஷயம் அப்படின்னு சொன்னால் ஒரு சில விஷயம் இருக்குது, கண்டிப்பாக செய்யக்கூடாது நம்ம. அது வந்து எந்த காரணத்துக்காகவும், அதில் என்ன நமக்கு டிலே ஆகுது, அது என்ன ஒரு என்ன சொல்ற ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட சரி, செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு ஒரு சில விஷயம் இருக்குது. என்ன அது? ரன்னிங் ட்ரெயினில் ஏறக்கூடாது. மூவ் ஆயிடுச்சு ஒரு ட்ரெயின் வந்து, நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்க, ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு, நீங்கள் ஏற வேண்டிய ஸ்டேஷனில் வந்து ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு, ட்ரெயினை விட்டாச்சு அப்படின்னா ரிசர்வ் பண்ண டிக்கெட் வீணாக போயிடும். இன்னும் ஒரு நாள் நீங்கள் ஊருக்கு போக வேண்டிய அந்த நீங்கள் போக வேண்டிய நிகழ்ச்சி அட்டன் பண்ண முடியாமல் கூட போயிடலாம். ஆனால் தயவு செஞ்சு ஏறாதீங்க. ஏன் அப்படின்னா பல நேரங்களில் மூவிங் ட்ரெயினில் ஏறும்போதும் இறங்கும் போதும் அது ஏற்படுற தடுமாற்றம் அது சகஜமாக ஏற்படும். எல்லா நேரமும் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட முடியாது, 100% கரெக்டாக இருக்க முடியாது. ஏதோ ஒரு நிமிஷத்தில் தவறு நடக்கலாம், அது வந்து உங்கள் உயிரையே பறிக்கிற அளவுக்கு கூட போகலாம். ரொம்ப நமக்கு முன்னாடி இப்போ ஒரு நிறைய பேர் செய்வாங்க, வேகமாக ஏறுவாங்க இறங்குவாங்க, அவங்க செய்யலாம், அது அவங்களுடைய சொந்த ரிஸ்க்கு, அவங்க செய்கிறது தவறு, அவங்கள தவிர்க்கணும். அவங்கள பார்த்து நாம் வந்து ஆசைப்பட்டு அந்த மாதிரி கண்டிப்பாக செய்யக்கூடாது. மூவிங் ட்ரெயினில் ஏறவோ இறங்கவோ செய்யாதீங்க, அது உங்களோட உயிருக்கு ஆபத்தாக முடியலாம். ரெண்டாவது வந்து ஃபுட்பாலில் நிற்கிறது, ஃபுட்பால் நிற்கிறது ஜஸ்ட் நிற்போம், அப்படி காத்து அவங்க அப்படி ஹேர் ஸ்டைல் அப்படி பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம், அப்படி ஒரு ஸ்டைல், அப்படி ஒரு கெத்தாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம நிற்போம். ஆனால் அது பல நேரங்களில் பல பேர் உயிரை பறிச்சிருக்கு. ஃபுட்பாலில் நிற்கிறதுல என்ன ஆகிரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ரயில் வந்து அப்படி அந்த அந்த சக்தி விசை வந்து ரொம்ப அதிகம், அதை எப்படி சொல்கிறது, ஒரு நகரக்கூடிய அந்த அந்த ஆப்ஜெக்ட் அதோடைய விசை வந்து ரொம்ப அதிகம். நீங்கள் ஒரு ரயிலில் நீங்கள் உட்காந்து பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு ஜன்னல் வழியாக பார்க்குறீங்க அப்படின்னா ரயில் திரும்புறது தெரியும், திரும்பும்போது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்பார்ட்மெண்ட் வரைக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியும், அதுக்கு பின்னால் கம்பார்ட்மெண்ட் தெரியாது, அது அந்த வளைவுக்கு வெளியில் இருக்கும். அந்த வளைவை தாண்டி ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டாக வர 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 நம்ம பார்க்கலாம். அதாவது வளைவு அப்படிமே ஷார்ட், ரொம்ப குறுகலான வளைவு கிடையாது, ஒரு நீண்ட மிகப்பெரிய வளைவாக தான் இருக்கும். ஆனாலும் ரயில் அந்த திசையில் திரும்பும்போது ஒரு விசை வந்து வெளிநோக்கி தள்ளும், அதில் நிற்கக்கூடிய பொருளோ அல்லது வந்து ஒரு ஹியூமனோ அல்லது வந்து ஒரு ஒரு பொருள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை வந்து ஒரு அந்த ஆப்ஜெக்ட் வந்து அப்படி வெளியில் தள்ளும். அந்த ரயில் இப்படி திரும்புது அப்படின்னா அப்படி எதிர் திசையில் வந்து அந்த விசை செயல்படும். நம்ம கேர்லெஸ்ஸாக நின்னாலோ அல்லது வந்து நம்ம கை வந்து எதையும் பிடிக்காமல் நின்னாலோ ரொம்ப எளிதாக வந்து நம்ம ரயிலேருந்து தவறி விழுகிறதுக்கு பல நேரங்களில் வாய்ப்பு இருக்குது, அது உயிரை கண்டிப்பாக பறிக்கும். இப்போலாம் ட்ரெயினோட ஸ்பீடு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகி போச்சு, 100-120 அந்த கிலோமீட்டர் ஸ்பீடு போகலாம். சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்லாம் 120 கிலோமீட்டர்ஸ், ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து 8 ஹவர்ஸில் க்ராஸ் பண்ணிடும். அப்படின்றப்ப அது வேகம் வந்து அளவுக்கு அதிகமானது, நம்மளால் தெரிய உணரவே முடியாது. அது நீங்கள் ஃபுட்பாலில் இருந்தீங்க, நின்றுக்கிட்டு ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா பல நேரங்களில் உயிருக்கு ஆபத்தாக முடிஞ்சிருக்கு. அந்த மாதிரியான சம்பவங்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா உயிரிழப்பு அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது, உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத விஷயம், அது உயிர் தான். நீங்கள் எத்தனை 1000 கோடி 5000 கோடி மதிப்புள்ள பொருட்கள் இருக்கலாம், அதெல்லாம் அதுக்கெல்லாம் மாற்று உண்டு, ஒரு உயிருக்கு மாற்றுன்றதே கிடையாது. தயவு செஞ்சு நீங்கள் ஓடுற ரயிலில் ஏறவோ இறங்கவோ செய்யாதீங்க, அதே மாதிரி ஃபுட்பாலில் நின்று பயணிக்கிறத தவிர்த்துருங்க. ரயிலில் அவாய்ட் பண்ணிட்டு இன்னொரு விஷயம், அது வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும்னு இல்லை, அவாய்ட் பண்ணால் நல்லது நமக்கும், நம்மளை சுற்றி இருக்க பிரயாணிகள், ரயில் நிர்வாகம் எல்லாருக்குமே நல்லது. எப்படி என்ன அப்படின்னா, ரயில் நிலையங்களில் வந்து டாய்லெட்டை யூஸ் பண்ணாமல் இருக்குது. ஏன் அப்படின்னா, நீங்கள் ரயில் வந்து ஸ்டேஷன் விட்டு மூவ் ஆயிடுச்சு, ஒரு வெளியில் போயிடுச்சு, அவுட்டரில் போயிடுச்சு அப்படின்னா அது திறந்த வெளி, நீங்கள் கழிவறையை பயன்படுத்துறீங்க, டாய்லெட்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து அது அந்த இடத்துல இருந்து ஒரு மற்றவங்க இடைஞ்சல இடையூறாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதே நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் பயன்படுத்துறீங்க, தவிர்க்க முடியாமல் பயன்படுத்துறீங்க அப்படின்னே வச்சுக்குவோம், பயன்படுத்தினாலும் அது தொடர்ச்சியாக ரயில்கள் வந்துக்கிட்டே இருக்கிறன்றதுனால உடனடியாக அதை வந்து நம்ம சரி செய்ய முடியாது, சுத்தப்படுத்த முடியாது. அப்படி இருக்கிறப்ப மற்ற பயணிகளுக்கு, ரயில்வே நிர்வாகத்துக்கு, எல்லாருக்குமே கொஞ்சம் இடையூறாக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக செய்யாதீங்கன்னு சொல்ல முடியாது, செய்கிறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கலாம்.
தவிர்க்கவே முடியல அப்படின்ற பட்சத்தில் வேற முடியும் அப்படின்னா அதை தவிர்க்கிறது நமக்கும் நல்லது, நம்மளுக்கு பின்னால் வரக்கூடிய பயணிகள் எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். அடுத்தது என்னென்னா, நம்ம ட்ரெயினில் செய்யக்கூடிய காமெடிஸ் ரொம்ப நமக்கே தெரியாது. ஆனால் அதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றது நமக்கே தெரியாது, ரொம்ப காமெடியாக இருக்கும். அடுத்தவங்க நடக்கிற ரொம்ப காமெடியாக இருக்கும், அது நமக்கு நடந்தால் தான் அது ரொம்ப சிரமமாக ஒரு வேதனையாக ஒரு நியூசன்ஸாக இருக்கும். என்ன மாதிரி விஷயம் அப்படின்னா, ட்ரெயினில் நல்லா சாப்பிடுவோம், சாப்பிட்டு முடிச்சோன்னா அப்படி தூக்கிட்டு அப்புறம் தூக்கி இலையை தூக்கி வெளில போட்டுருவோம். சரி ஓகே, அது ஏதோ ஒரு லாஜிக் இருக்குது, ஏன்னா எல்லா குப்பையும் ட்ரெயினுக்குள்ளே போட முடியாது, மூவிங் ட்ரெயினில் நம்ம தூக்கி போடுறோம். சரி, படக்குன்னு என்ன பண்ணுவோம், வாட்டர் பாட்டில் தூக்கி வெளில விட்டு தான் அப்படி கை சசன்னு கை கழுவுவோம். அதை அடிக்கும் பின்னாடி ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டுக்கு சரலாம் அடிக்கும், யார் யார் கழுவுறா, எங்கே தண்ணி ஊற்றுறாங்க யாருக்கும் தெரியாது. ஓகே, ஜன்னல் ஓரம் உட்காந்துருக்கும், பூரா அடிச்சுட்டு போகும், ஆனால் நமக்கு அது தெரியாது. நம்ம ஏதோ ரொம்ப நான் சூக்காக நம்ம செய்கிறோம் நினச்சிட்டு அப்படி லேசாக நாலு வேலை அப்படி அப்படி கழுவிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி டக்குன்னு கையை தொடச்சிட்டு கை உள்ள எடுத்துவோம். அங்கே போய் அடிக்கும் பின்னாடி ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டுக்கு அது அந்த சாரல் மாதிரி அப்படி சர்றன்னு தெரிச்சிட்டு போகும். இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி இன்னும் நம்ம பொதுவாக நிறைய நம்ம மக்கள் செய்யக்கூடிய ஒரு நியூசன்ஸ், அதாவது ஏச்சு துப்புறது, உமிழ் அந்த உமிழ் நீரை வந்து துப்புறது. அவங்க துப்புறோம், அது அவங்களுக்கு ஒரு தேவை இருந்ததுனா துப்பலாம், தவறில்லை. அதுக்கு அழகாக டாய்லெட் இருக்குது, டாய்லெட்டில் வாஷ் பேசின் இருக்குது, போங்க பயன்படுத்துங்க, குழாயை திறந்து விடுங்க, தண்ணி ஊற்றிட்டு வாங்க, அழகாக யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஜன்னல் வழியாக துப்பிட்டு நம்ம மாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம். அது யார் யாருக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு நமக்கு தெரியாது. பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப பேட் வேர்ட்ஸ்லாம் நம்மளை திட்டுவாங்க, அந்த மாதிரி பேச்செல்லாம் நமக்கு வேண்டாம், நம்ம காதில் கேட்காது ஆனால் அது நமக்கு தான் சேரும். ஸோ அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி நியூசன்ஸை வந்து தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் ட்ரெயினில் நம்ம பண்ணக்கூடியது, டாய்லெட்டை யூஸ் பண்ணுறது. டாய்லெட்டை யூஸ் பண்ணுறதோடு சரி, அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம கவலைப்படுறதே கிடையாது. யூஸ் பண்ணோமா, எந்திரிச்சு வந்தோமா, நம்ம வேலை முடிஞ்சு போச்சுன்னு வந்துடுவோம். இது பல நேரங்களில் ரொம்ப ஒரு அதுக்கு அடுத்து பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு ரொம்ப வந்து நியூசன்ஸாக இருக்கும். ஃப்ளஷ் பண்ணலாம், அதுக்குண்டான எல்லா டாய்லெட்லையும் வந்து ஃப்ளஷ் இருக்கும், அழகாக ஒரு லிவர் மாதிரி இருக்கும், ஒன்று மேலேருந்து கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி அல்லது புஷ் பண்ணுற மாதிரி ஒரு லிவர் இருக்கும். ரெண்டு லிவர் ரெண்டு மெத்தடில் இருக்கும், அது மே அந்த டாய்லெட்டுக்கு நேர் மேலே தான் இருக்கும், ரொம்ப வேரிங்கும் இருக்காது, ரொம்ப தேட வேண்டியதோ தெரியாமல் தண்ணறதுக்கும் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் ஒரு புஷ் பண்ணிங்கன்னா போதும், அல்லது ஒரு லிவர் கீழ் நோக்கி எழுத்திங்கன்னா போதும், ஃப்ளஷ் ஆகிடும், தண்ணி அழகாக அவங்களுக்கு அதில் கிடைக்கும். ஸோ அந்தமாதிரி பண்ணலாம். அப்புறம் என்ன, நம்ம இல்லாத இதெல்லாம் சொல்லுவோம், நம்மளே ஜப்பானில் பாரு, சைனாவில் பாரு, ட்ரெயின்லாம் கண்ணாடி மாதிரி இருக்குது, இங்கே ட்ரெயினை பாரு, என்ன இப்படி குப்பையாக இருக்குது, சீட்டு கிழிஞ்சிருக்கு, அது பண்ணியிருக்கு, இது பண்ணியிருக்கு, எல்லாம் சொல்லுவோம் நம்ம. ஆனால் என்ன பண்ணுவோம், டாய்லெட்டில் போய் ஏதோ படம் வரைஞ்சி ஏதோ எழுதி குறிப்பெல்லாம் எழுதி வச்சுட்டு வந்துடும். ஸ்கூலில் படிக்கிற போலுங்க படம் வரைஞ்சிருக்க மாட்டோம், குறிப்பு எழுதிருக்க மாட்டோம். ஆனால் எங்கள் டாய்லெட்டில் போயிட்டு படம் வரைகிறது, குறிப்பு எழுதுறது, கதை எழுதுறது, கதை எழுதுனா ஆசையாக இருந்தால் நல்லா எழுதுங்க, எழுதி நல்லா ஒரு பத்திரிக்கைங்க அனுப்பிச்சு வைங்க, நல்லா அது நாலு பேர் படிக்கக்கூடிய கதையாக, அதை விட்டுட்டு டாய்லெட்டில் போய் கதை எழுதுறது, இந்த மாதிரி நியூசன்ஸ், இந்த மாதிரி நியூசன்ஸ்லாம் தயவு செஞ்சு செய்யாதீங்க. ஏன்னா இதே ரயிலில் நாளைக்கு உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க யாராவது வரலாம், பயணிக்கலாம், அவங்களுக்கு இதை பார்த்தா எவ்வளோ ரொம்ப நியூசன்ஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ரயில்வே நம்ம எவ்வளோ குறை சொல்லுவோம், இது சரியில்லை, அது சரியில்லை, அப்படி பண்ணல, இப்படி பண்ணல, என்னென்னமோ சொல்லுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த இந்த டாய்லெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மக் வச்சுருப்பாங்க, அந்த மக் முன்னால் பிளாஸ்டிக்கில் இருக்கும், இப்போலாம் வந்து சில்வரில் போட்டு அதுக்கு ஒரு இரும்பு சங்கிலியார் போட்டு கட்டி வச்சுருக்காங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இது சுட்டுட்டு போகிறாங்க பொழுது, அதனால தான் இரும்பு சங்கிலியெல்லாம் போட்டு கட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம செய்யக்கூடிய நியூசன்ஸ் தான், கவர்மெண்ட்டை குறை சொல்கிற நாம நம்ம தரப்பில் இருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நியூசன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ மெயின் சாப்டர், ட்ரெயினில் சேஃபாக நம்மளுடைய கொண்டு போகக்கூடிய வேல்யூபிள் திங்ஸ் நிறைய கொண்டு போவோம். ஒரு குடும்ப விழாவுக்காக போவோம், ஒரு திருமணத்துக்காக போவோம், ஏன்னா நம்ம சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருப்போம், இல்லை ஒரு லேப்டாப் வச்சுருப்போம். நான் ஒரு கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் என்னென்னா, ஒரு நண்பர் வந்து ஒரு கேமரா, கேமரானா ஒரு ஒரு ஃபோட்டோகிராஃபர், அவர் கேமரா ப்ளஸ் வந்து ஸ்டில் கேமரா வீடியோ கேமரா ரெண்டுமே மிஸ் பண்ணிட்டார். வெறும் கேமரா போயிருந்தால் பிரச்சனை இல்லை, அது ஒரு ஃபங்க்ஷனுடைய அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் அதை அவர் தவற விட்டார். அது மாதிரி இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப நம்ம ஏன்னா திரும்ப என்ன காசு கொடுத்தாலும் கிடைக்காது அந்த தருணங்கள் வந்து, அவர் எவ்வளோ சிரமப்பட்ட சமாளிச்சார்ன்றது எனக்கு தெரியல. இந்த மாதிரி நடக்கிறத தவிர்க்கிறது எப்படி, பொதுவாக நம்ம ரயில்களை வந்து ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, நீண்ட தூரம் ரயில் பிரயாணம் போகிறோம் அப்படின்னா இரவுகளில் இரவுகளில் தான் பெரும்பாலும் இந்த திருட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். என்ன பண்ணுவோம், ஃபுட்பாலில் போய் நின்றுட்டு நம்ம மட்டும் அந்த டோரை திறந்து விட்டுட்டு அப்படியே ஸ்டைலாக போயிடும், சும்மா அப்படி சேலை இன்னும் காற்று வருது, தலையை கோதருது, அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படி சேலை அந்த டோர் திறந்து கிடக்கும், அது காற்று ஆடிட்டு இருக்கோம், நம்ம போயிடும். பல நேரங்களில் ரயில் வந்து ஒரு அவுட்டரில் அந்த நம்ம போய் சேர வேண்டிய அந்த ஸ்டேஷனோட அவுட்டரில் வந்து சிக்னலுக்காக நிற்கும். இந்த மாதிரிலாம் திறந்து கிடக்கிறத பார்க்கும்போது ஈஸியாக ரொம்ப, அவங்க யாரும் திருடணுன்ற மோட்டிவேஷன் வந்துருக்க மாட்டாங்க, அவங்க அந்த வேலை இறங்கி போகிற ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஓப்பன் டிக்கெட் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. நம்ம ஒரு ஸ்டேஷனில் இறங்கி போகலான்னு காத்திருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும், அந்த பேக்கு இதெல்லாம் பார்க்கும்போது டக்குன்னு அந்த பையை எடுத்துகிட்டு அவங்க வந்து
அந்த டோர் திறந்து கிடக்கிற டோர்லேயே இறங்கி போயிடுவாங்க, அல்லது வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள் சில நேரங்களில் ஏறி டோர்லேருந்து அந்த கம்பார்ட்மெண்ட்லேருந்து பேக்ஸோ இல்லை எதுவோ அவங்களுக்கு என்ன அவங்களுடைய அட்ராக்ட் பண்ணுதோ அதை எடுத்துகிட்டு போயிருக்கு நிறைய வாய்ப்பு பண்ணுது. ஸோ டோரை வந்து திறந்து வைக்காது. பொதுவாக அந்த காவல்துறையினர் அங்கே டியூட்டியில் இருக்கவங்க வந்து டோரை திறந்துருந்து ஒரு ராத்திரியில் ஒரு 9 மணி 10 மணிக்கு மேலே டோர் திறந்துருந்தது அப்படின்னா சாத்துவாங்க, அவங்க சாத்திட்டு போவாங்க, பின்னாடி போய் நம்ம நின்றுட்டு அதை திறந்து விட்டுட்டு நம்ம வாட்டுக்கு நம்ம பர்த்தில் போய் படுத்துக்குவோம். ஸோ ரன்னிங் இரவு நேரங்களில் கதவை திறந்து வைக்கிறத அவாய்ட் பண்ணும். ரெண்டாவது பொதுவாக நீங்கள் ஒரு ஒரு வேல்யூபிள் ஜுவல்ஸோ திங்ஸோ மணியோ எதோ எட்டு போகிறீங்க அதை பற்றி அந்த ரயில்களில் பேசாதீங்க. உங்கள் பக்கத்தில் உங்கள் சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸோ இருக்கலாம், அவங்ககிட்ட அவங்கக்கிட்ட கூட இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கூடாதீங்க. பேங்கில் அவ்வளோ வச்சுருக்கேன், அந்த நகை இருக்குது, அந்த பணம் இருக்குது, ஊரில் போய் இந்த ஒரு இடம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறேன், இப்படிலாம் நீங்கள் அந்த டாக்கிங்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா அது வந்து அந்த திருடணுன்ற நோக்கத்தோடு இருக்கவங்களுக்கு வந்து அது அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு டார்கெட் கிடைச்ச மாதிரி அவங்களுக்கு ஈஸியாக டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணணும். அது எடுத்து பார்க்குறது, அது பேக்கில் தான் இருக்குதா பத்திரமா இருக்குது, பேக்கை சும்மா திறந்து பார்க்குறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அவங்க பேக்கில் ஏதோ வேல்யூபிள் திங்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க கண்பார்வையில் வச்சுட்டு சேஃபாக ஓகே அதை பற்றி பேசாதீங்க, அதை பார்க்காதீங்க, அது வந்து சேஃபாக உங்கள் தனிப்பட்ட உங்கள் அருகில் வச்சு அதை சேஃபாக வச்சுக்கிறது தான் நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம், பொதுவாக திருட்டு எப்படி நடக்கும் அப்படின்னா ரன்னிங்கில் போயிட்டுருக்க ட்ரெயின் இப்போ ஒரு இன்னொரு ட்ரெயின் நிற்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும் அப்படின்ற சிச்சுவேஷன் யாரும் பேக்கை தொட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க திருடின உடனே அந்த பேக் ட்ரெயினை விட்டு அவங்க இறங்கிடணும், அவங்களுக்கு அதுதான் சேஃப். ரயிலே அவங்க பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. திருடினாங்களா அதில் வேல்யூபிள் திங்ஸ் எதாவது என்ன எடுத்தாங்களா பேக்கை அங்கேயே டிஸ்போஸ் பண்ணிவிட்டு டாய்லெட்லேயோ எங்கேயோ ஒரு ஓரமாக போட்டுட்டு அவங்க வந்து ரயிலை விட்டு இறங்க தான் முயற்சி பண்ணாங்க. அப்படின்றப்ப 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கிறப்ப லாங் ஜேர்னியில் வந்து அவங்க அதை தொட மாட்டாங்க. ட்ரெயின் நிற்கும் போது அல்லது ட்ரெயின் கிளம்பும் போது அதை நீங்கள் வந்து உங்களுடைய திங்ஸை ரொம்ப கவனமாக பார்க்கணும். நீங்கள் தனியாக போகிறீங்க அப்படின்னா இன்னும் கவனமாக பார்க்கணும். உங்கள் சொந்தக்காரங்க ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட போகிறீங்கிறப்ப அவங்களுடைய பார்வையில் நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு டாய்லெட் போக வேண்டியது இருக்குது அப்படின்னா அவங்க ஒப்படைச்சிட்டு போகலாம். நீங்கள் தனியாக போகிறீங்க அப்படின்னா ஒரு ரன்னிங்கில் லாங்ஸ் டிஸ்டன்ஸில் ட்ரெயின் போய்கிட்டு இருக்கப்ப நீங்கள் வந்து உங்கள் பேக்ஸை வந்து கொஞ்சம் விட்டுட்டு போகலாம். அதுலேயும் முடிஞ்ச அளவுக்கு வேல்யூபிள்ஸ் வந்து உங்ககிட்ட வச்சுக்கிற வழி போகிறேன். ஒரு பர்ஸு, பணம், ஜுவல்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்குது, சர்டிஃபிகேட்ஸ் இருக்குன்னா தவறில்லை, நீங்கள் கையில் வச்சுக்கோங்க அதை. ஏன்னா அப்படிலாம் நம்ம யாரையும் நம்பணுன்ற அவசியம் கிடையாது, இதை அவாய்ட் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், ட்ரெயினில் வந்து அதிகமாக திருட்டு நடக்கக்கூடிய ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா ரொம்ப நல்லா பேசி பழகுது. ஆமாம் நானும் அந்த ஊர் தான், அப்படியா உங்களுக்கு எங்கே எங்களுக்கு எங்கே, ஆமாம் தெரியுமே அப்படிலாம் நல்லா பேசுவாங்க. அவரா அவர் சொந்தக்காரர் தானே நீங்கள், ஆமாம் எங்களுக்கு ஒரு தூரம் சொந்தந்தான்னு கூட சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுப்பாங்க, இல்லை சாப்பிட்றதுக்கு ஏதாவது பிஸ்கெட்டு இல்லை ஏதோ அவங்கள்ட்ட இருக்க திங்ஸை கொடுப்பாங்க. நல்லவராச்சு நம்ம தூரத்து சொந்த மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சி நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா சாப்பிட்ற வரைக்கும் தான் உங்களுக்கு தெரியும். மறுநாள் காலைல ஸ்டேஷனில் போய் ட்ரெயின் நின்னதுக்கப்புறம் போலீஸ் தான் வந்து உங்களை எழுப்போம், என்னங்க இவ்வளோ நேரம் தூங்குறீங்க எந்திரிங்க வீட்டுக்கு போய் சேருங்கன்னு அதுக்கப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு உங்கள் பேக்ஸ் மிஸ் ஆகிருக்கும், உங்களுடைய வேல்யூபிள் திங்ஸ் எதுவுமே அங்கே இருக்காது. ஸோ ட்ரெயினில் எந்த காரணத்துக்கு ஒன்றும் அது என்ன தான் நல்லா பழகினாலும் முன்பின் அறிமுகம் இல்லாதவங்ககிட்ட எந்த பொருளை குடிக்க தண்ணி வாங்காதீங்க, சாப்பாடு எந்த பொருளும் நொறுக்கு தீனி எதுவுமே வாங்காதீங்க. ஏன்ட்டெல்லாம் நிறைய நான் நிறைய ட்ராவல் பண்ணிடுறேன், ட்ரெயினில் நல்லா பேசுவோம், ஃப்ரெண்ட்லியாக பேசுவோம், எல்லாம் அரசியல் பேசுவோம், இந்த மாதிரி சுற்றுலாத்தலங்களை பற்றி பேசுவோம், எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில் ஏதாவது நான் யாருக்கும் சாப்பிட சொல்லி கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா அது ஒரு அவங்க ரொம்ப விருப்பப்படாமல் இருக்கலாம், அதனால் நான் யாரும் கொடுக்க மாட்டேன். எனக்கு யாராவது ரொம்ப இதாக இருந்தால் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க, இல்லை வேண்டாம் ஏன் அனுமா ஓப்பனாக முஞ்சி அடித்த மாதிரி சொல்லிடுவோம், இல்லை ட்ரெயினில் யார் எது கொடுத்தாலும் தெரியாதவங்கள்ட்ட வாங்கி சாப்பிட்றது இல்லை அப்படின்ட்டு அதோட அவங்க சைலண்ட் ஆயிடுவாங்க. இருக்கட்டும், ஒன்றும் தவறு இல்லையா, நம்ம முன்ன பின்ன தெரியாதவங்களை நம்பணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய சேஃப்டியை பார்க்குறதுக்காக ஃபுட்போர்டில் ட்ராவல் பண்ணாதீங்க, ஓடுற ட்ரெயினில் ஏறவோ இறங்கவோ செய்யாதீங்க, நியூசன்ஸ் பண்ணாதீங்க, மற்றவங்களுக்கு தொந்தரவு பண்ணாதீங்க, உங்களுடைய திங்ஸை பத்திரமாக பார்த்துக்கோங்க, சேஃபாக ஜேர்னி பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கையவும் உங்கள் பயணங்களவும் என்ஜாய் பண்ணுங்கள்.